1981 நாஞ்சில் நானோட மாமிச படைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சுரேஷ் அண்ணா வந்து மாமிச படைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட எந்த ஒரு நாவலுமே வந்து நான் ஒரு தடவை ரெண்டு தடவை அவ்வளோதான் நேரம் கிடைக்கும் போது படிக்கிறது. கிட்டத்தட்ட 8-9 தடவை படிச்சிருக்கேன். இப்போ அந்த இதுக்கு சொல்கிறதுக்காக நேற்று சும்மா எடுத்து படித்தேன். நிறைய பக்கங்கள் வந்து மனப்பாடமாக வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நாவல் வந்து மாமிச படைப்பு அப்படிங்கிற ஒரு நாவல். இதுலேயும் சிறு வழிபாடுகள் எல்லா விஷயங்களும் வரக்கூடிய ஒரு நாவல். இந்த நாவலோட நாவலை படித்து முடித்த உடனே 1981 எழுதியிருக்காருனா ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய கொஸ்டின் குறியீடுகளின் குவியல்னு சொல்லலாம். இந்த நாவலை மனுஷன் ஒரு மனிதன் ஒரு உயிர் அப்படின்னா அவனோட சர்வைவலுக்காக என்ன பண்ணுறான், வேலை பண்ணுறான், சாப்பாட்டுக்காக ஏதோ பண்ணுறான், சாப்பிட்றான். அப்புறம் தன் நினைவாக வந்து தன்னோட சாயலில் ஒரு உயிரை வந்து பூமியில் விட்டுட்டு செத்து போயிடுறான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், இதான் ஒரு மனிதனோட வாழ்க்கை. தெய்வத்தோட அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய, ஏன் தெய்வம் வேணும், தெய்வத்தினைக்கு முன்னாடி எந்த தெய்வமாகவும் இருக்கட்டும், எந்த கடவுளாகவும் இருக்கட்டும், அவங்கள நீங்கள் பார்த்து யாராவது பார்த்துருக்கீங்களா, எல்லாருமே அனுமானமாக தான் சொல்கிறோம். அது வந்து மோட்சத்தை கொடுக்கணும், அங்கே பேரும் உங்கள் பேரும். தெய்வத்தோட அவசியம் ஒரு மனிதனுக்கு ஏன் தேவை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் ஏதோ ஒரு மதத்தை, ஏதோ ஒரு தெய்வத்தை வந்து ஏதோ ஒரு கடவுளை நம்ம வழிபட்டு இருக்கோம். நம்மளை காப்பாற்றுவார், மோட்சம் முடைச்சு நம்மளை நல்ல நிலையில் வச்சுருவார், செத்த பிறகு நம்மளை நல்லபடியில் வச்சுருவார் அப்படிங்கிறத நம்புகிறோம், அப்படி நம்ப வைக்கிறோம். அது ஏன் ஒரு தெய்வத்தோட அவசியம் வந்து ஏன் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினை வந்து இந்த நாவல் வந்து எழுப்பும். அதனோட ஆன்சராட்டு நாஞ்சில் நாடன் சொல்கிறது, அதுதான் எனக்கு ரொம்ப திகைப்பாக இருக்குது. நீங்கள் இந்த நாவலோட கடைசி அத்தியாயம் ரெண்டு அத்தியாயத்தை படிக்கும்போது ரத்தமும் சதயமாக வந்து அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருப்பார். எதனால வந்து மனிதன் வந்து கடவுளை படைத்தான் அப்படின்னா, நாட்டுக்குள்ளே வந்து மதச்சண்டை நடக்கு, ஜாதி சண்டை நடக்கு, இனச்சண்டை நடக்கு, ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்கு அடிச்சுட்டு சாகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், ஓ மதத்துக்கு என் மதத்துக்கு சண்டை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பொய்யுங்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. பணம் உள்ளவன் ஒருத்தர் இருக்கிறான், பணம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறான், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் சண்டை. அப்போ இதுல எவனாவது ஒருத்தனை எவனாவது ஒருத்தன் அடிக்க, ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது கண்டிப்பாக எவனா ஒருத்தன் வின் பண்ணும். அந்த வின் பண்றதுக்கு ஒரு டூல் வேணும், இவனை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும். நான் இவனை அடிக்கிறேன், அவன் திருப்பி அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறான், அப்படியே மாறி மாறி அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே இவன் எப்படியாவது நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு எனக்கு ஒரு டூல் தேவை, ஒரு சாமியை நான் வச்சுக்கிறேன். அது நான் வந்து அல்லாவாக வச்சுருக்கேன், சில வந்து ஜீசஸாக வச்சுருக்கான், சில வந்து ஹிந்துவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு குறியீடாக சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு 4-5 தடவை படிக்கும்போது வந்து கதை வந்து புரியும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறார். அப்போ பெரும்பாலான கவனத்தை பெற்ற நாவல்கள் எல்லாமே பார்த்தோம்னா பெரிய ஒரு தாழ்ந்த ஜாதியை சார்ந்து வந்து உயர்ந்த ஜாதிகளோடனா அழிச்சுவாங்க, இல்லாட்டா ஒரு இந்த மதத்தில் உள்ளவன் ஏ மதத்தில் உள்ளவன் பி மதத்தில் உள்ளவன் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, என்னை வந்து தனி மனித தாக்குதல், என்னை வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க, பெரும் துயரத்தை நான் அடைஞ்சேன் அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆஞ்சநாள் என்ன சொல்கிறோன்னா அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஒரு மதத்துக்காரன் வந்து ஒரு மதத்துக்காரன் வந்து அடிச்சுக்க முடியாது. இது எல்லா இடத்துலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து கிறிஸ்டியன் இருக்கு, சரி ஹிந்துக்குள்ள இப்போ பிரச்சனை இல்லையா, ஹிந்துக்கு இது உங்க ரெண்டு பேரும் பிரச்சனை, ஹிந்துக்குள்ள பிரச்சனை இல்லையான்னு சொல்லும்போது ஹிந்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. அது இந்த சாமிக்கு இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கிடையாது, சரி வைணவத்துக்குள்ள பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுலேயும் எனக்கு நாம அப்படி ஒவ்வொரு கிளையா வந்து சர்வைவலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சுய பரிசோதனை முறையில் ஒவ்வொரு மனிதனும் வந்து காப்பாற்றி கொள்வதற்காக சாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படைச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து இந்த மாமிச படைப்பு மூலமாக வந்து சொல்கிறான். இதுதான் அந்த கதையோட சாராம்சம். கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். நான் சொன்ன மாதிரி துயரம் அப்படிங்கிறது இறப்பு மட்டும் துயரம் கிடையாது. 10 பேர் 100 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கூடிய இடத்துல ஒருத்தர் மட்டும் சாப்பிட உட்காந்த ஒருத்தவனை நீங்கள் கையை பிடிச்சி நீ ஒன்றா சாப்பிடக்கூடாது அப்படி வெளியே போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பெரிய துயரம் அப்படிங்கிற, சாவு கூட கொடுமையான ஒரு விஷயம் அது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. நான் கதையை சொல்லிடுவேன். ஒரு ஊர் மாங்கோணம், அந்த ஊரில் வந்து ரெண்டு சமுதாய, ஒரே சமுதாயத்தை தந்த மக்கள், ஜாதி மதம் எல்லாம் சேர்ந்தோம். கொஞ்சம் மக்கள் இருக்காங்க பண்ணையார்கள்ங்கிற தோணையில் இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க எல்லாருக்கும் எப்படின்னா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி பக்கத்துல உள்ள பண்ணையார் பொண்ணை கட்டுவாங்க. அப்படியே அந்த சொத்து எல்லாம் அவங்கள்ட்டையே இருந்துக்கிட்டே இருக்கு.
இன்னொரு சாரா இருக்காரு, அதே மதம் அதே ஜாதியை சார்ந்த இன்னொரு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணி எப்படியாவது இருந்து மேலேறி வந்துடணும் அப்படிங்கிறதுல இருந்துட்டே இருக்காங்க. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க, அதே ஊர்ல ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக இருந்துட்டே இருக்காங்க. இந்த இந்த வந்து சமநிலை இல்லாத இந்த ஒரு இடத்துல நிறைய தலைமுறைகள் மாறும் அப்படியே கடந்து வரும்போது அதுல வரக்கூடிய ஒரு கேரக்டர், அதாவது ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய கந்தையா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ரொம்ப பணக்காரராக இருக்கக்கூடிய கங்காதரம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தனை வந்து முதல் தடவை அவர் எதிர்ப்பு குரல் கொடுக்குறார். ஏன் வந்து நீங்க காணல் நீர் சமீபத்தில் ஒரு படம், அந்த படத்துல வந்து கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஹூ ஓன்ஸ் எர்த், யார் வந்து பூமிக்கு வந்து எஜமான், நீ வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம், நீ வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றோம், இப்போ யார் வந்து பூமிக்கு எஜமான் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாமிச படைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஹீரோவை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இந்த கந்தையா வந்து அறிமுகப்படுத்துறாரு. பெரிய வயல், வயல் வெளியில வந்து வயல் அறுத்து போட்டுருக்கு, அந்த வயல் அறுத்து போட்ட வயல வந்து கட்டி தலையில தூக்கக்கூடிய அந்த செம்பு தூக்க அந்த இடத்துல இருந்து இந்த கதையை வந்து ஆரம்பிச்சுட்டு போறாரு. தொடர்ந்து இந்த பணக்கார முதலாளிமார்கள் வந்து இந்த ஏழைகளை வந்து பல விதங்கள்லையும் வந்து துன்புறுத்துறாங்க. என்ன துன்புறுத்துறாங்க, அவங்களுக்கு சரியான நெல் கொடுக்கறது கிடையாது, சாப்பாட்டுக்குள்ள கரெக்டான நெல் கொடுக்கறது கிடையாது. அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை தங்களோட காமயிற்சிகளுக்கும் பல விதங்கள்ல வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. மொத்தம் முதல்ல ஒரு கோயில்ல வச்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒன்று நடக்கும்போது அந்த பணக்காரர்கள் ஏன் பணக்காரா இருக்காங்க அப்படிங்கிற ரீசனை கரெக்டா அந்த கந்தையா பப்ளிக் முன்னாடி வச்சு சொல்றாங்க. அப்போ முத முதல்ல அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வந்து ஒரு குரல், அதை கேட்டவுடனே கந்தையா நினைக்கிறாரு, அந்த அந்த பணக்கார கங்காதரன் பிள்ளை நினைக்கிறாரு, எதுக்கு நம்ம இவனை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, இவனுக்கு நம்ம என்ன செய்யலாம், இவன் கண்டிப்பா இதை நம்ம வளர விட்டோம்னா நம்ம இப்போ பணக்காரன் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுலேருந்து நம்மளால் மீள முடியாது அப்படிங்கிற இதுல இருக்காங்க. இந்த கந்தையா வந்து என்ன நினைக்கிறான்னா, நிலை நம்மள்கிட்ட இல்லை, நம்மள்கிட்ட நிலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவனை விட நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், நம்ம நிலம் இல்லாததான் பெரிய பிரச்சனை, ஏன்னா அவன் நிலம் அப்போ அவன் மகனுக்கு, அவன் அதுக்கு அடுத்தது அவன் மகனுக்கு இல்லாட்டா மருமகனுக்கு, அந்த மாதிரி அந்த அந்த குடும்பத்திலையுமே அந்த நிலபுலங்கள் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம இதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஊர்ல இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் வெறுமனையா இருக்கு, அந்த இடத்த வெட்டி திருத்தி டைம் எடுக்கும்போது ஃப்ரீ டைம்ல வெட்டி திருத்தி அதுல வந்து ஒரு பயிர் போடுறாங்க. ஊர்ல உள்ள ஒரு 20-30 ஆட்கள் சேர்ந்து ஒரு பயிர் போடுறாங்க, எப்படியாவது நம்ம மேலேறி வந்துடணும், நிலம் தானே பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல நிறைய நிறைய விஷயங்களை வந்து அந்த நீங்க படிக்கும்போது அதை வந்து ஞாபகப்படுத்தும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரங்கள் வளருது, ஒவ்வொன்றா பண்றோம், முதல்ல என்ன பண்றாருன்னா இது வந்து பட்டா இல்லாத நிலத்துல வந்து இவங்க விளைய வச்சிருக்காங்க, அதனால மணியக்காரர்கள் அனுப்பி முதல்ல அந்த பணக்காரங்க இந்த இடத்துல நீ இது போடக்கூடாது பயிர் போடக்கூடாது, அப்போ இவங்க அப்போ சும்மா கிடந்த நிலம் தானே, அதில் நான் கொஞ்சம் போல பயிர் வச்சு நம்ம ஏழைப்பாளையங்களுக்கு கொடுக்க போகிறோம், இது ஏன் பண்ணக்கூடாது, இல்லை இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நீ வந்து அதில் போடக்கூடாது அப்படின்றவங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மணியக்காரரும் லஞ்சவன் கூடிய ஆள் தானே, அவருக்கு கொஞ்சம் போல காய்கறி அது அவங்களுக்கு தந்துடுறேன்னு சொன்னோன்னா அவர் ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுவார். ரெண்டாவது என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மாட்டை ஒரு 20-30 மாட்டை வந்து அந்த 4 ஏக்கர் தோப்புக்குள்ளே விட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த ரைட்டரோட வேர்டு ரொம்ப அருமையாக எழுதிருப்பார். அந்த மாடு மேஞ்ச அந்த தோட்டத்தை முதல்ல வந்துச்சிருப்பார், அந்த வெண்டைக்காய் அப்படி கிடந்து, கத்திரிக்காய் அப்படி கிடந்து, பூசணிக்காய் அப்படி கிடந்து அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு இந்த மாடு மேஞ்ச தோட்டத்தை கிட்டத்தட்ட 1.5 பக்கம் வர்ணிச்சிருப்பார். நான் அதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தாரு, பச்சை பிஞ்சு குழந்தையின் கழுத்தை வந்து சமிட்டு எரும மாடு சமிட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த பூசணி தோட்டத்தை பார்க்கும்போது இருந்தது, பூசணிக்காவை பார்க்கும்போது இருந்தது. அந்த மாதிரி இந்த வார்த்தை வீரியம்ங்கிறத வந்து நீங்கள் நாஞ்சு நாடுகிட்ட ரொம்ப இது பண்ணலாம். அதே மாதிரி அவரோட ஒரு ஆளை வந்து அவருக்கு ஒரு சித்திரம் கொடுத்துருவார், ஃபார் எக்ஸாம்பிள் கந்தையாவுக்கு ஒரு சித்திரம் கொடுப்பார், கோயில் பூசாரி ஒருத்தர் இருப்பார், அவரை படிக்கும்போது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் இவன் ஒண்ண வைக்க மாட்டான் அப்படிங்கிற நினப்பில் இருக்கக்கூடிய ஒரு உருவம், வயிற்றுல நெத்தியில 3 கோடு இருக்கும், வயிற்றுல 3 கோடு இருக்கும், அந்த மாதிரி கோடு இருக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சித்திரம் கொடுப்பார். அதுதான் வந்து நாஞ்சில் நாடோட ஒரு பெரிய ஒரு எழுத்தோட வலிமையாக நான் வந்து பார்க்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த மணியக்கார் அது ஃபெயிலியர் ஆயிரும், ரெண்டாவது மாட்டு விட்டு அழிச்சிருவாங்க, அப்போ இந்த ஏழ்மையான மக்களோட அந்த வெறி வந்து கொஞ்சமாக அதிகரிக்கும், நம்மளுக்கு எப்படி ஒரு நிலம் வேணும் அப்படி இந்த இந்த பூமியில் நமக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம் வேணும் அப்படிங்கிற அந்த தேவைக்கு வந்து இன்னும் உக்கிரமாகும், திரும்பவும் அதில் விவசாயம் பண்ணுவாங்க, நீ இந்த இந்த மாதிரி சிறு பயிர்கள் போட்டால் தான் நான் வந்து அழிக்கிறேன், நான் வந்து வாழையும் தென்னம்பிள்ளையும் போடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு வாழை இந்த நம்பளையும் போட்டு அது ரொம்ப மதமதான் வளர்ந்து நிற்கும். முதலாளி மாதிரி பார்க்குறாங்க, முடியாது, ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டான், இதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது, மாடு விட்டு கடிக்க முடியாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது தான் நான் சொன்ன பாயிண்ட், சாதாரண மனுஷனுக்கு மனுஷனுக்கு மோதலாம் முடியாது, இனி நம்ம கடவுளாக இறக்க வேண்டியதான்னு சொல்லி அந்த அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முத்தாரம்மனுக்கு கொடை கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடை கடிக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து சாமிக்கு பேரை சொன்ன உடனே அது வரைக்கும் எதிர்த்தவங்க எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொடை வெளிக்கணுங்கிற அந்த கொடை, அந்த கொடைகளில் அந்த மக்களை எல்லாம் சம்மந்தப்படுத்தி இந்த அந்த தோட்டத்தையும் அழித்து கடைசியில் அந்த கந்தையாங்கிற கேரக்டரையும் அழித்து முடிக்கிறார். அப்போ இந்த ஒரு 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 சிறு தெய்வத்துக்கு கொடை கழிக்கும்போது விழா எடுக்கும்பொழுது படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய அண்டி கதையில் வர எடுத்துருக்கிறேன், படப்பு சுவர்னு சொல்லி ஒரு ஒரு சுவர், அதாவது எப்படின்னா சைவம் தனியாக சமைச்சு அசைவம் தனியாக சமைச்சு அந்த ரெண்டையும் ஒரு ரகசியமான ஒரு வீதாச்சாரத்தில் வந்து கலக்குவாங்க. அந்த டேஸ்ட் வந்து வேற எங்கேயுமே நீங்க வீட்டில் சமைச்சாலும் கல்யாணத்தில் சமைச்சாலும் அந்த டேஸ்ட் வராது. அதான் அந்த அண்டிகளில் இருக்கும் அந்த செத்து கிடந்த பிரேதம் கூட எனக்கு கொஞ்சம் தாங்கடே அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வரும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அந்த படைப்பிச்சு. அந்த படப்பிச்சு சோறு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலா அந்த முத்தாரம்மனுக்கு காணிக்கையா கொடுத்தது அந்த மாமிச படைப்பு கிடையாது, இந்த கந்தையாவோட உயிர் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருவாங்க. திரும்பவும் அந்த ஏழை அந்த சமநிலை எல்லாமே இந்த உலகத்தை வச்சிருக்கிறது கடவுள் தான். கடவுள்ங்கிறது வந்து மனிதர்களை வந்து சமம் இல்லாமல் ஆக்குறதுக்காக முதலாளிமார்கள் வச்ச ஒரு குறியீடு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. எல்லாரும் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக.